காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில ஏகாதசி திதி அதை குறித்து பெரியவர் வாயிலாக சில நுட்பமான சங்கதிகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இன்றைக்கு இன்றைக்கு என்ன கிழமை அப்படின்னு கேட்டால் நமக்கு சொல்ல தெரியும். இன்றைக்கு என்ன தேதி என்று கேட்டால் சொல்ல தெரியும். கிழமையும் தேதியும் இல்லாமல் ஒரு நாள் கிடையாது. சொல்லப்போனால் கிழமையும் தேதியும் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு நம்ம வயசும் தெரியாமல் போய்விடும். நாம் வாழுகின்ற நாட்கள் எண்ணிக்கை இல்லாததாக ஆகிவிடும். ஒரு காரியத்தை செய்வதற்கான நாள் கணக்கு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதெல்லாமும் இல்லாமல் போய்விடும். சொல்லப்போனால் ஒரு அளவு என்பது இல்லாத ஒரு இயக்கமாக நம்முடையது மாறிவிடும். இன்றைக்கு ஒரு மாதம், ஒரு வாரம், ஒரு வருடம், ஒரு நாள் என்று காலத்திற்கு கணக்கு இருக்கிறது. இந்த கணக்கு மட்டும் இல்லை என்று சொன்னால் இயக்கமே இல்லை. ஒருவர் வேலைக்கு வருகிறார், வேலைக்கு வருகின்றவரிடம் எத்தனை மணி நேரம் வேலை செய்ய சொல்லுவது, எத்தனை நாட்கள் வேலை செய்ய சொல்லுவது, இப்படி ஒரு கேள்வி அந்த இடத்துல வந்துவிடும். அவர் எவ்வளவு செய்தார் என்றும் தெரியாது. இப்படி இந்த நாள் கிழமை இவைகளுக்கு பின்னாலே காலத்தை கணித்து அளந்து வைத்திருக்கின்ற ஒரு நுட்பம் இருக்கிறது, நமக்கு அதெல்லாம் தெரியும். இன்றைக்கு வெள்ளையர்கள் தேதி கிழமை இவைகளை கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே நாம் இந்த விஷயத்திலே மிகப்பெரிய தெளிவோடு காலத்தை கணித்து அளந்து வைத்திருந்தோம். அந்த காலத்தை கலந்து அணித்து வைத்திருந்ததில் இன்றைக்கி என்ன கிழமை என்று கேட்பதைப் போல அன்றைக்கு இன்றைக்கு என்ன திதி என்று கேட்டார்கள், இன்றைக்கு என்ன நட்சத்திரம் என்று கேட்டார்கள். மொத்தம் பஞ்சாங்கம் என்று சொல்லுவோம். பஞ்ச என்று சொன்னால் ஐந்து, ஐந்து அங்கங்கள் கொண்டது என்று பொருள். கிழமை, திதி, காரணம், நட்சத்திரம், அடுத்தது ஹோரை. ஆக இந்த ஐந்து கொண்டது பஞ்சாங்கம் ஒரு நாள். இதை நாம் இந்த தேதி கிழமையெல்லாம் வர்றதுக்கு முந்தைய கண்டுபிடிச்சாச்சு. இதற்கு அடிப்படை வந்து சூரியனும் சந்திரனும். பகல் பொழுதிலே சூரியன் கிழக்கிலே உதித்து உச்சிக்கு வந்து அவன் மாலையிலே அஸ்தமாகிவிடுகிறான். இந்த இயக்கத்திற்கு நடுவில் அவன் வலதுபுறமும் இடதுபுறமும் செல்லுகின்ற காலத்தை உத்தராயணம், தட்சணாயணம் என்று சூரியனை மையமாக வைத்து காலக்கணக்கு செய்தோம். இரவிலே சந்திரன் தேய்ந்து வளருவதை அமாவாசை, பௌர்ணமி என்ற கணக்கில், அமாவாசையிலிருந்து பௌர்ணமிக்கு இடையில இருக்கக்கூடியது 15 நாள், 15 நாட்களுக்கு 15 கலைகள், 15 கலைகளை திதி என்று சொல்லுகிறோம். அமாவாசை திதி, மறுநாள் பிரதமை திதி, அதற்கு மறுநாள் திருத்தியை திதி, அதற்கு மறுநாள் சதுர்த்தசி திதி, அதற்கு மறுநாள் பஞ்சமி திதி, அதற்கு பிறகு சஷ்டி திதி, அதற்கு பிறகு சப்தமி திதி, அஷ்டமி திதி, நவமி திதி, ஏகாதசி திதி, துவாதசி திதி, த்ரயோதசி திதி என்று ஒவ்வொரு திதிக்கும் பெயர். அந்த திதியே அன்றைக்கு சந்திரனுடைய வான்நிலை என்ன அப்படிங்கிறத நமக்கு சொல்லிடும். இதில் ஒவ்வொரு மாதமும் வருகிற ஏகாதசி திதி இரண்டு முறை வரும். வளர்பிறையில் ஒரு திதி, தேய்பிறையில் ஒரு திதி. இந்த திதி ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. அன்றைக்கு நாம் விரதம் இருப்பது, உணவு உண்ணாமல் இருப்பது நம்முடைய உடம்புக்கு பெரிய ஆரோக்கியத்தை தரும். முதல் 15 நாட்களில் வளர்பிறையில் ஒரு நாள், அடுத்த 15 நாட்களில் தேய்பிறையில் ஒரு நாள், இந்த இரண்டு நாட்களில் நாம் உபவாசம் இருப்பது நம் உடம்புக்கு, உள் உறுப்புகளுக்கு ஓய்வு தருவது என்பது நம் உடலுக்கு மிகப்பெரிய நலனை தரும். அடுத்தது இந்த நாளில் உணவு உண்ணும் பட்சத்தில் அது அஜீரணமாவதற்கும் விஷமாவதற்கும் நோய்படுவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா கால கதி அந்த மாதிரி, காற்றினுடைய போக்கு, நட்சத்திரத்தினுடைய வீரியம் இவைகளெல்லாம் காரணம். சந்திர சூரியர்களோடு நம்முடைய உடம்பு நெருங்கின தொடர்பிலே இருக்கிறது.
அந்தொடர்பு காரணமாக நமக்குள்ளே சுரப்பிகள் சுரந்து அதன் காரணமாக தான் பார்ப்பது பேசுவது சிந்திப்பது தூங்குவது நடப்பது இமை துடிப்பதிலே இருந்து சகலமும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இதெல்லாம் உணர்ந்து தான் ஏகாதசி திதியை தேர்வு செய்து அந்த நாளை விரதத்திற்குரியதாக ஆக்கி மறுநாள் துவாதசி திதியிலே நாம் மருத்துவ உணவாகிய அகத்திக்கீரை நெல்லி நெல்லிக்காய் பச்சடி பச்சரிசி சோறு அதிலே பருப்பு நெய் ஆகிய ஐந்தையும் கட்டாயமாக சாப்பிடுவது அப்படிங்கிறது அதற்கு பெயர் துவாதசி பாரணை என்று பெயர். பச்சரிசி சோற்றிலே பசு நெய் விட்டு நெல்லிக்காய் பச்சடி கொண்டு பிசைந்து சாப்பிடுவது அகத்திக்கீரை கூட்டு போட்டு சாப்பிடுவது இது உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நம்ம உடம்புக்கு தேவையான சகல விட்டமின்களையும் தருவதற்கும் எதிர்ப்பு சக்தியை தருவதற்கும் மிகப்பெரிய காரணமாக இந்த துவாதசி பாரணை இருக்கிறது. அதே போல் நமக்கு இருப்பது போலவே கோவில்களிலேயும் திதிக்கு தகுந்தாற் போல நெய்வேத்தியம் உண்டு இறைவனுக்கு. ஒரு முறை தேனம்பாக்கத்தில் பெரியவர் தங்கியிருந்தார். காஞ்சிபுரத்திற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் அங்கே அவர் ரொம்ப நாளில் பல நேரங்களில் அவர் அங்கே தங்கியிருப்பார். பக்கத்தில் தான் இருக்குது வரதராஜ பெருமாள் கோவில். அங்கே இருக்கக்கூடிய பட்டரை அவர் அழைத்து வர சொல்கிறார். அவரும் வந்து பெரியவர் அழைத்திருக்கிறார் என்று வருகிறார். வந்த நிலையில் இன்றைக்கு என்ன திதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அப்படி கேட்கும்பொழுது அவரும் உடனே இன்றைக்கு ஏகாதசி திதி அப்படின்னு சொன்னார். உடனே அவர் சொன்னார், ஏகாதசி திதி இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் தான் உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது நமக்கு மட்டும்தானா இல்லை பெருமாளுக்கும் பொருந்துமா அப்படின்னு அவர் கேட்குறார். அப்படி கேட்ட உடனே அவருக்கு ஒரே திகைப்பு. திதியெல்லாம் நமக்கு தான், கடவுளுக்கு என்ன, பெருமாளுக்கு கிடையாதே அப்படின்னு சொல்லும் பொழுதே அவருக்கு ஒன்று தெரிகிறது. அன்றைக்கு நைவேத்தியம் செய்து பெருமாளுக்கு காட்டுவது என்கின்ற ஒரு சடங்கு எதனாலேயோ அன்றைக்கு செய்யவில்லை. அதைத்தான் பெரியவர் அவர்கள் தெரிந்து கொண்டு அவரிடம் கேட்கிறார். அப்படி கேட்டு பார்த்துட்டு இவர் போய் உள்ளே போய் வரதராஜ பெருமாள் கோயிலில் போய் பார்த்தாக்கா அன்றைக்கு நைவேத்தியம் ஆகலை. உடனே இவர் வந்து மளமளவென்று சமைத்து பெருமாளுக்கும் நைவேத்தியம் செய்துவிட்டு அதற்கு பிறகு வந்து பார்த்தார். அப்புறம் சொல்கிறார், பெரியவருக்கு இது எப்படி தெரியும், யாராவது போய் சொன்னாங்களா அப்படின்னா அதான் கிடையாது, அதுதான் பெரியவருடைய தூரதிருஷ்டி. அதாவது பெருமாளுக்கு அன்றைக்கு நைவேத்தியம் செய்ய மறந்து விட்டார்கள். எப்படி மறந்தார்கள் ஏன் மறந்தார்களுக்குள்ளெல்லாம் நம்ம ரொம்ப போக வேண்டாம். ஆனால் பெரியவர் அதை உணர்ந்து ஏகாதசி திதியோடு தொடர்பு படுத்தி எப்பொழுதுமே பெருமாளுக்கு நைவேத்தியத்தில் எந்த குறையும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லி அதே நேரத்தில் அன்றைக்கு விரதம் இருப்பது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு சிறப்பான ஒன்று அப்படிங்கிறதையும் சேர்த்து ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் என்பதை போல ஏகாதசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒட்டி நம்மை பெரியவர் அவர்கள் இவ்வளவு தூரத்திற்கு சிந்திக்க வைத்திருக்கிறார். அதே போல் ஒரு தம்பதிகள், அவர்களுக்கு நரசிம்மர் தான் குலதெய்வம். பெரியவருடைய ஆசீர்வாதத்தினாலே ரொம்ப நாள் கழித்து அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குடும்பத்திலே எப்பொழுதுமே குலதெய்வத்தினுடைய பெயரை வைப்பது அப்படிங்கிறது தான் வழக்கம். அந்த வகையில் என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. இதில் என்னன்னாக்கா, பெண்ணுக்கு பெரியவருடைய அனுகிரகத்தினாலே குழந்தை பிறந்திருக்கிற காரணத்தினாலே பெரியவருடைய பெயரை சந்திரசேகரன் என்று வைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அடுத்தது அவருக்கு இன்னொரு பெயர், பூர்வாஸ்தபத்திலே சுவாமிநாதன் என்ற பெயர், அந்த பெயரை வச்சா என்ன அப்படின்னு. ஆனால் குடும்ப வழக்கம் வந்து நரசிம்மர் பெயர் தான். ஏன்னா அவர்களுடைய குலதெய்வம் நரசிம்மசுவாமி. என்ன செய்யலாம் அப்படின் பொழுது இதை பெரியவர்கிட்டே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து பெரியவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்க என்ன பெயர் வைக்கலாம்னு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியவர் அந்த குழந்தையை பார்க்கும்போதே கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, நரசிம்மன் பிறந்திருக்கிறானா என்பது தான். அதாவது அப்படி கேட்டதிலேயே அவர் பெயரை சொல்லிவிட்டார். குலதெய்வம் பெயர் வைக்கிறது தான் கரெக்டு, அந்த நரசிம்மம் தான் வந்து பிறந்திருக்கிறது என்றும் சொல்லிவிட்டார். அதாவது ரொம்ப சிக்கலாக நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களை பெரியவர் அவர்கள் வெகு எளிதாக தீர்த்து விடுவார். அதற்கு இந்த சம்பவம் இருக்கிறதே இது ஒரு நுட்பமான சாட்சி. இதுபோல் அவருடைய வாழ்க்கையில் தான் எத்தனை எத்தனை சம்பவங்கள். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் க
காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.